ஆக்சுவலி குட்டீஸ், ரீசெண்டாக கொஞ்சம் பெயிண்டிங் ப்ரஷஸ் வாங்கியிருந்தேன். இதை வச்சு தான் நம்மளுக்கு ஒரு 3D பெயிண்டிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வேஸ்ட் ஒரு உடன் பீஸ் எடுத்து அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் அவுட்லைன் கொடுத்து விட்டுக்கிறேன். ஃபெவிகலை மொழி கிளே எடுத்து அதை கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம வரைஞ்சதுக்கு மேலே ஃபெவிகால் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த கிளேயை வச்சுக்கிட்டு நான் ஷேப் பண்ணி விட்டுக்கிறேன். ஷேப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம், கரெக்டாக பண்ணி விட்டுக்கோங்க, அப்போ தான் பார்க்க நீட்டாக இருக்கும். நானே பார்த்தீங்கன்னா 3D பெயிண்டிங் வந்து ஃபஸ்ட் டைம் தான் அதை ட்ரையே பண்ணியிருக்கேன். ஸோ கிளேயை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா நான் ஜெஸ்ஸோ வச்சு ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே நான் வந்து பெயிண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கலர் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட்டே பண்ணிவிட்டேன். இந்த ப்ரஷ் வச்சு எனக்கு பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சப்போஸ் இந்த ப்ரஷ் நீங்கள் வாங்கணும்னு வச்சிங்கன்னா கீழே வியூ ப்ராடக்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அங்கே தான் இந்த ப்ராடக்ட் நான் டேக் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னுமே கொஞ்சம் நான் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து விட்டுக்கிறேன், அப்போ தான் பார்க்க இன்னுமே ரியலிஸ்டிக்காக இருக்கும்னு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் இப்படி தான் இருந்துச்சு. இது பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு சொல்லிடுங்க. வேறு இது மாதிரி ஐடியாஸ் வேணுமானு சொல்லுங்கள். தென் நம்ம சில குட்டீஸ் அதுங்களோட நேம் எழுதியிருக்கேன், ஐஸ்வர்யான் உங்கள் நேம் எழுத நான் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பொருள் வருஷத்துலேயே கமெண்ட் பண்ணது சுந்தர், அக்ஷயா, சுபாஷினி. தேங்க்யூ.